ஸ்டாலின் செய்ததுதான் சரி, தவறை ஒப்புக்கொண்டு எடப்பாடி மற்றும் சீமான் கேட்ட பகிரங்க மன்னிப்பு. மீண்டும் சர்வதேச அளவில் உச்சத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினின் புகழ், அவமானப்பட்ட மோடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, விவசாய மக்களின் தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பிறகு இந்தியா நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற இருப்பதாக பிரதமர் மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்தார். 1 வருடத்திற்கு மேலாக மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இவர்களின் இந்த போராட்டம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசும் பொருளானது. மேலும் அமெரிக்க டாப் வாடகி ரிகானா முதல் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வரை போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவளித்து வந்தனர். ஜனவரி 26 இந்திய குடியரசு தினத்தன்று விவசாயிக அமைப்புகள் நடத்திய டிராக்டர் பேரணி வன்முறையில் முடிந்தது. இந்த வன்முறை சம்பவம் இந்தியாவின் குற்றமற்ற ஆத்மாவை களங்கப்படுத்துவதாக அமைந்தது. மத்திய அரசு மோதல் போக்கை கைவிட்டு உடனடியாக வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் கோரிக்கை குரல்கள் எழுந்தது. இதற்கிடையே 2021 அக்டோபர் 3 உத்தரப்பிரதேசத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது மத்திய இணை அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஜிஸ் மிஸ்ரா வாகனத்தை ஏற்றிய காட்சிகள் கான்பூரை நிலைகுலைய வைத்தது. இவ்வளவு கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் பிரதமர் மோடி இன்று 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறுவதாக அறிவித்தது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளதால் பிரதமரின் இந்த அறிவிப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு முதலாக ஆதரவு தெரிவித்ததும், வேளாண் சட்டம் தவறு என்று மோடிக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்ததும் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். அதுவரை மோடிக்கு ஆதரவாக இருந்த சீமான் மற்றும் எடப்பாடி போன்றோர்கள் அதற்கு பிறகுதான் வேளாண் சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து இப்போது வேளாண் சட்டத்தை பிரதமர் மோடி திரும்ப பெற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து சீமான் மற்றும் எடப்பாடி உள்பட முதலில் செய்தது தவறு என்றும், ஸ்டாலின் செய்தது சரி என்றும், இது விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் தற்போது ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுவது போல் திடீர் பல்டி அடித்துள்ளனர். இதனால் இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளில் முதல் ஆளாக உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்த இந்த ஸ்டாலினின் இந்த முடிவுதான் இன்று மோடி பின்வாங்கியதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதனால் இந்த விஷயம் சர்வதேச அளவில் ட்ரெண்டாகி ஸ்டாலினின் புகழ் மீண்டும் உச்சத்தை தொட்டுள்ளது. இதை மற்ற நாட்டு தலைவர்களும் உற்று நோக்கி வருகிறார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மோடியை வீழ்த்தி சர்வதேச அளவில் ஸ்டாலினின் புகழ் உச்சத்தை தொட்டது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.